தஞ்சாவூர் மாவட்டம் சுந்தரபெருமா கோவிலில் உங்களுக்கு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இது நம்ம சுந்தரபெருமா கோயில் உள்ள வீடு இடம் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து மிக பழமையான வீடு தாங்க, ஓட்டு வீடு. அதை நம்ம இடிச்சிட்டு நம்ம வீடு கட்டிக்கலாம், இல்லைன்னா நம்ம இதை ஆல்ட்ரேஷன் பண்ணி வீடு கட்டிக்கலாங்க. அந்தமாரி உள்ள வீடு தாங்க இது. பின்னாடியும் கொஞ்சம் ஃபுல்லாக இடமும் இருக்குங்க. அகலம் வந்து 21, நீளம் வந்து 220, மொத்தம் 4620 சதுரடி வருதுங்க. இது நம்ம இடத்துலேருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே சுந்தரபெருமாள் கேட்டும் வந்துடுங்க. இந்த கேட்டிலேருந்து உங்களுக்கு பைபாஸ் ரோடு பக்கத்திலே இருக்குது. பைபாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 600 மீட்டர் தொலைவிலேயே இந்த வீடும் இடமும் இருக்குங்க. விருப்பம் உள்ளவங்க இடத்த நேரில் வந்து பார்க்கணுன்னா அந்த கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். 9840924236, 9092585186. இதுதாங்க நம்ம சுந்தரபெருமாள் கேட்டுக்கு பக்கத்தில் உள்ள தஞ்சாவூர் டு கும்பகோணம் போகிற சாலை தாங்க இது. இந்த இடத்துலேருந்து ஒரு 600 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம இடம் அமைஞ்சிருக்கு. இதுதாங்க ஹோட்டல் ஸ்ரீபவனும் மிக அருகாமையில் இருக்குது. இது நம்ம இடத்துக்கு போகிற வழி தாங்க இது. சுந்தரபெருமாள் கோயில் உள்ள தெருவு தாங்க இது. பக்கத்தில் காளியம்மன் கோயிலும் இருக்குது, மாரியம்மன் கோயிலும் இருக்குது. அந்த மாரியம்மன் கோயிலேருந்து ஒரு 200-300 டிஸ்டன்ஸ்லேயே நம்ம இடம் அமைஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இது தாங்க அந்த மாரியம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. இது பக்கத்துலேயே மிக அருகாமையிலே தெருவில் ரோடு பேஸில் நம்ம வீடு கட்டிகிட்டு இருக்க மாதிரி நல்லா சூப்பரான இடம் தாங்க இது. இது வீட்டோட பின் சைடுங்க. இது பின் சைடு உள்ள நீளத்தில் எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டக்கு போகிறேன். நீளம் வந்து 220 அடிக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு நம்ம இது பார்க்கலாம். பின் பக்கமும் உங்களுக்கு ஒரே லெட்டின் பாத்ரூமும் வந்துடுது. அகலம் வந்து 21, நீளம் வந்து 220, மொத்தம் 4620 சதுரடிக்கு தாராளமான இடம் நமக்கு பின்பக்கமாக அமைஞ்சிருக்குங்க. இதுதாங்க அந்த இடம், ஃபுல்லாகவே நம்ம இடம் தான். சைட்லேயும் அந்த லெட்டின் பாத்ரூம் ஓரமாக இருக்கு பாருங்கள், அதுவும் நம்மளோட சேர்ந்தது தான். இந்த நீட்டில் 21 அடிக்கு உள்ள இதுதாங்க அந்த நம்ம லெட்டின் பாத்ரூம் நம்ம கூட சேர்ந்தது. இந்த வீட்லேருந்து ஃபுல்லாகவே நம்ம இந்த இடம் தான், தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி பேக் சைட் ஏரியாலாம் அவ்வளோ அருமையாக இருக்குது. பின்பக்கமும் உங்களுக்கு போரும் எல்லாமே போட்டிருக்காங்க வீட்டுக்கு பின்னாடி. இந்த வீட்டை அப்படியே ஆல்ட்ரேஷன் பண்ணி ஓல்ட் வீடாகவும் பயன்படுத்திக்கலாம், இல்லை அப்படின்னா இடிச்சுட்டு நம்ம ஒரு புதுசாக மாடி வீடு கட்டி பின்பக்கம் ஒரு தோட்டம் மாரி வச்சுக்கிட்டு சூப்பரான இடம், அமைதியான இடத்துல சுந்தரபெருமாள் கோயிலில் பக்காவான கடத்தருவாய் மிக அருகிலேயே இந்த வீடு அமைந்திருக்கு. காளியம்மன் கோயில், பிள்ளையார் கோயில் எல்லாம் மிக பக்கத்தில் இருக்குது. மாரியம்மன் கோயிலும் எல்லாம் பக்கத்தில் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க இடத்த நேரில் வந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நமது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்ம தெருவில் உள்ள பிள்ளையார் கோயில். அந்த பிள்ளையார் கோயிலேருந்து பக்கத்துலேயே இந்த வீடு இருக்குது. இது பாருங்கள், வீட்டோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு தான், ரொம்ப பழைய ஓட்டு வீடு தான். அதை நம்ம எழுதிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். நன்றி.